நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே தனியார் தேயிலை தோட்ட குடியிருப்பு பகுதியில் உள்ள கேட்டில் சிக்கிக் கொண்ட கரடி குட்டியை இரும்பு கம்பியை வெட்டி அகற்றி வனத்துறையினர் காப்பாற்றியுள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது நாவல் பழங்களின் சீசன் என்பதால் இந்த மரங்கள் உள்ள சாலைகளில் பழங்களை உண்பதற்காக கரடிகள் வருவது வாடிக்கையாக உள்ளது இந்த நிலையில் கோத்தகிரி அருகே கொடநாடு செல்லும் சாலையில் தனியாருக்கு சொந்தமான தேயிலை தொழிற்சாலை குடியிருப்பு பகுதியில் நாவல் பழங்களை உண்ண ஒரு கரடி குடும்பம் வந்துள்ளது தாயுடன் வந்த இரண்டு குட்டி கரடிகளில் ஒரு கரடி இரும்பு கேட்டு வழியாக உள்ளே நுழைய முயன்றபோது அதன் தலைப்பகுதி கேட்டின் இரும்பு கம்பியில் சிக்கிக் கொண்டது தாய் கரடி மற்றும் குட்டி கரடிகளில் அடல்கேட்டு தேயிலை தோட்ட மேலாளர் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் வனத்துறையினர் மின் இயந்திரம் கொண்டு கரடியின் தலை சிக்கிய இரும்பு கம்பியை ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின் துண்டித்தனர் குட்டிக் கரடி மீண்ட நிலையில் கரடி குடும்பம் வனப்பகுதிக்குள் சென்றது